நிறைமாத கர்ப்பிணியாக அருளும் புட்லூர் அம்மனை பற்றியும் அந்த கோவிலின் வரலாறையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அம்மன் என்றால் அழகு, அம்மன் என்றால் அன்பு, அம்மன் என்றால் ஆவேசம், அம்மன் என்றால் ஆக்ரோஷம். நாம் எந்த மனநிலையில் இருக்கிறோமோ அதே மனநிலையில் நமக்கு காட்சி தருவாள் அம்மன். மனம் அழகாகவும் அன்பாகவும் இருந்தால் அம்மனும் நமக்கு அன்பாகவும் அழகின் வடிவமாகவும் காட்சி தருவாள். அதே போன்று மனம் ஆவேசமாகவும் ஆக்ரோஷமாகவும் இருந்தால் அம்மனும் அதே மாதிரியே காட்சி தருவதுடன் நம் மனதில் இருக்கும் ஆவேசத்தையும் ஆக்ரோஷத்தையும் விலக்கி அன்பு மயமாக்கிடுவாள். அத்தகைய புட்லூர் அம்மனின் வரலாறை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். பொன்மேனி என்ற பெயருடைய விவசாயி ஒருவர் மிகவும் வறுமையில் வாழ்ந்து வந்தாரு. வறுமையை சமாளிக்க அவர் மகிசுரன் என்பவரிடம் தனது நிலத்தை அடமானம் வைத்து பணம் வாங்கினாரு. ஆனால் பாவம், நிலத்தை அவரால் திருப்பவே முடியவில்லை. கடனை உடனே திருப்பி தருமாறு மகிசுரன் வற்புறுத்தினாரு. கொடுக்க முடியாமல் பொன்மேனி திணறவே கோபம் வந்தது மகிசுரனுக்கு. அந்த ஊரில் இருந்த பூங்காவனத்திற்கு சென்று அன்றைய இரவிற்குள் நிலத்தை உழுது விதைத்து நீர் பாய்ச்சுமாறு கட்டளையிட்டான். ஒரே நாளில் இவை அனைத்தையும் எவ்வாறு செய்ய முடியும்? ஆனாலும் பொன்மேனிக்கு வேறு வழி இல்லை. சிவராத்திரி அன்று கோவிலுக்கு சென்று சிவனருளை பெற முடியாமல் போயிற்றே என்று வருந்தியவாறே பூங்காவனம் சென்றான் பொன்மேனி. தான் எப்பொழுதும் வணங்கி வரும் இஷ்ட தெய்வமான கருமாரியை கரங்கூப்பி வணங்கியவாறு நிலத்தை அந்த இரவு நேரத்தில் உழத் தொடங்கினாரு பொன்மேனி. திடீரென்று அவனது ஏர்கலப்பை ஏதோ ஒன்றில் இடித்தது போல தெரிந்தது. என்ன அது என்று அவர் கீழே குனிந்து உற்று பார்த்தபோது அங்கே ரத்தம் பீறிட்டு வழிந்தோடி கொண்டிருந்தது. பிசு பிசுவென்று வடிந்த ரத்தம் பின்னர் வேகமாக பீச்சுவதை பார்த்ததும் பொன்மேனிக்கு கண்கள் இருண்டு போய் மயக்கம் வந்தது. அப்படியே மயக்கமானார் அந்த பொன்மேனி. அப்போது ஒரு அசரீரி குரல் அவர் காதுகளில் விழுந்தது. பயப்படாதே பக்தனே, சற்று முன் வயதான பெரியவராக சிவபெருமானும் வயதான மூதாட்டியைப் போல் பராசக்தியாகவும் நாங்கள் வந்தோம். நீ தண்ணீர் கொண்டு வந்ததும் சிவன் சென்று விட்டார். நான் இங்கேயே உன் நிலத்தில் மண்புற்றாக மாறினேன். அந்த புற்றில்தான் நீ உன் கலப்பையை இடித்து என்னை காயப்படுத்தி விட்டாய். அதனால்தான் இதில் ரத்தம் வழிந்தோடுகிறது. வலி தாங்காமல் நான் அப்படியே இங்கே படுத்து விட்டேன். கவலைப்படாதே, இதனால் எதுவும் தவறாகி விடவில்லை. மாறாக நல்லதையே நீ செய்திருக்கிறாய். அதாவது இடித்து காயப்படுத்தியதன் மூலம் இந்த உலகிற்கு நீ என்னை காண்பித்து விட்டாய். எங்களை பூஜிக்கும் பேற்றையும் நீ அடைந்து விட்டாய். இவ்வாறு அந்த அசரீரி சொன்னது. பொன்மேனி சுய நினைவுக்கு வந்தவுடன் தன் காதுகளில் ஒலித்த அந்த குரல் பார்வதி தேவியின் குரல் என்பதனை புரிந்து கொண்டாரு. அவன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இதனையடுத்து ஊர் முழுவதும் இந்த செய்தி காட்டு தீயாக பரவியது. அங்கேயே சயன நிலையில் அங்காளம்மனை பிரதிஷ்டை செய்வது என ஊரார் முடிவு செய்தனர். அப்படியே அம்மனும் பிரதிஷ்டை செய்யப்பட்டாள். பூங்காவனத்தில் தோன்றிய அம்மன் என்பதனால் பூங்காவனத்தம்மன் என்னும் சிறப்பு பெயரும் புட்லூர் அங்காள பரமேஸ்வரிக்கு வழங்கப்பட்டு வருகிறது. புட்லூர் ஆலயத்திற்கு இன்னொரு வரலாறும் சொல்லப்படுகிறது. ஒரு தடவை சிவனும் பார்வதியும் மேல்மலையனூருக்கு புட்லூர் வனம் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தாங்க. நீண்ட தூரம் நடந்து களைப்படைந்ததால் வேப்ப மர நிழலில் கர்ப்பிணியாக இருந்த பார்வதி அமர்ந்தாங்க. தாகமாக இருப்பதால் தண்ணீர் வேண்டும் என்று கேட்டாங்க. உடனே சிவபெருமான் அருகில் இருந்த கூவம் நதியை தாண்டி சென்று புனித நீர் எடுத்து வந்தாரு. அந்த சமயத்தில் பலத்த மழை பெய்து கூவம் நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் சிவபெருமானால் நதியை கடந்து வர இயலவில்லை. எனவே வெள்ளம் குறையட்டும் என்று சிவன் காத்து கொண்டிருந்தாரு. இதற்கிடையே பசி தாகத்துடன் இருந்த பார்வதி அப்படியே தரையில் விழுந்துட்டாங்க. அவங்களை சுற்றி மண் குவிந்து புற்றாக வளர்ந்து விட்டது. அந்த நிலையில் அங்கு திரும்பி வந்த சிவபெருமான் புற்றுக்குள் பார்வதி அமர்ந்து விட்டதை அறிந்து அங்கேயே நின்று விட்டாரு. அதை பிரதிபலிக்கும் வகையில் புட்லூர் தலத்தில் சிவபெருமான் தாண்டவராயன் அம்சமாக சற்று கவலை தோய்ந்த முகத்துடன் இருப்பதை பார்க்கலாம். புட்லூர் தலத்தில் பரமேஸ்வரி அமர்ந்த புற்று தற்போதும் வளர்ந்தபடி உள்ளது. மேலும் ஒரு நிறைமாத கர்ப்பிணி பெண் மல்லாந்து படுத்திருப்பது போல அம்மனே இத்தலத்தில் இயற்கையாக தோன்றி உள்ளால் இந்த அதிசய தோற்றத்தை பக்தர்கள் தமிழ்நாட்டில் வேறு எந்த தலத்திலும் பார்த்திருக்க முடியாது.
எனவேதான் புட்லூர் தலத்துக்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்தபடி உள்ளது. இந்த அம்மனின் சந்நிதியில் ஒரு முறை காலடி எடுத்து வைத்தால் மனக்குறைகள் அகலும், தடைகள் விலகும். மேலும் பேய் பிசாசுகள் போன்றவை எவை இருந்தாலும் அவைகள் இருந்த இடம் தெரியாமல் விலகி புண்ணியங்கள் சேரும் என்பது அம்மனின் அற்புதம் அறிந்த மக்களின் மனதில் இருக்கும் மாறாத நம்பிக்கையாகும். திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் கோவிலில் நீராடிவிட்டு ஈரத் துணியுடன் அம்மனை வணங்கி பரிகாரத்தை 11 முறை சுற்றி வந்து வழிபட வேண்டும். இவ்வாறு 9 வாரங்கள் செய்வதன் மூலம் அவர்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும். இவ்வாறு பிரார்த்தனை செய்வதன் மூலம் குழந்தை வரம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.